மாதா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கம். வாழ்வுதரும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டில் 52 வாரங்கள், அதில் ஒரு வாரத்தை புனித வாரம் என்று அழைக்கிறோம். குருத்து ஞாயிறோடு இந்த புனித வாரம் தொடங்குகிறது. குருத்து ஞாயிறு என்று நாம் அழைத்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையை பாடுகளின் ஞாயிறு என்றும் நாம் அழைக்கின்றோம். ஒரு கழுதை குட்டியின் மேல் பயணம் செய்து தாழ்ச்சியோடு ஆண்டவர் நுழைந்தார். குருத்து ஞாயிறுக்கான இறைவாக்கு பகுதிகளை இன்றைக்கு நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள முதல் வாசகம் எசாயா இறைவாக்கினர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. அதிகாரம் 50, இறைவசனங்கள் 4 முதல் 7 முடிய துன்புறும் ஊழியனை பற்றி அந்த பகுதியின் பின்னணியை சற்று முதலில் கேட்போம். ஆண்டவரின் ஊழியன் பற்றிய கவிதைகள் 4 இருக்கிறது. இந்த 50 அதிகாரத்தில் வருகின்ற இந்த அழகான கவிதை ஆண்டவன் ஊழியன் பற்றிய 3 கவிதை என்று கணிக்கப்படுகிறது. இந்த கவிதையிலே ஆண்டவரின் ஊழியன் தமக்கு கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றுவதும் அந்த பணியில் அவர் சந்திக்கின்ற துன்பங்களையும் ஆண்டவர் மேல் கொண்ட நம்பிக்கையினால் அவர் எப்படி உறுதிப்பட்டு நிற்கிறார் என்பதை பற்றியும் அழகான ஒரு செய்தியாக இது அமைகிறது. இந்த துன்புறும் ஊழியனுடைய மனநிலையை இந்த பகுதி படம் பிடித்து காட்டுகின்றது. ஒரு பக்கம் துன்பம் போராட்டம் இருக்கின்றது. அந்த சூழ்நிலையிலும் கூட இன்னும் அதிகமாக வாழ்விலே கற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் துன்பத்தில் நிலைத்திருக்கவும் என்ன வேண்டும் என்பதை இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். கற்றோனுக்குரிய நாவை ஆண்டவர் எனக்கு அளித்துள்ளார், காலை தோறும் என்னை தட்டி எழுப்புகிறார். இந்த வகையில் பின்னணியில் பார்த்தோம்னாக்க ஊழியன் இருக்கிறார். இந்த ஊழியனை தட்டி எழுப்பி ஒரு நல்வாக்கினால் ஊக்கப்படுத்தும் நாவை அவருக்கு தந்து காலை தூரம் எழுப்பி, இது வந்து ஒரு ஆசானுடைய பணிகள். ஒரு ஆசிரியர், இறைவன் ஒரு ஆசிரியராக சித்தரிக்கப்படுகிறார். ஊழியனுக்கு கற்பித்து அவரை நல்வழிப்படுத்தும்படியான ஒரு செய்தி செயல்படுறார். இந்த துன்புறும்போது த பெர்சீவியரன்ஸ் அண்ட் கான்ஸ்டன்சி, விடாமுயற்சியுடன் இருக்கிறார், நிலைத்து துன்புறுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்பதால் அவர் துன்புறும்போது அது அவ்வளவு துன்பமாக இல்லை என்று கூட நாம் ஒரு விதத்திலே சொல்லலாம். ஆண்டவரோடு உள்ள நெருக்கமான உறவினால் அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்கிறார், செவிமடுக்கிறார். ஆண்டவரோடு நெருக்கமான உறவு கொண்டிருக்கிறார். எந்த துன்பத்திலும் ஆண்டவரோடு நெருக்கமாக உறவு இருந்தால் அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியும் என்பதிலும் இந்த பகுதியிலிருந்து நமக்கு வெளிப்படுகிறது. எம்இபி ஃபாதர்ஸினுடைய ஜென்ரல் ஹவுஸ்லேருந்து புதிதாக ஒரு நற்செய்தி பணியாளரை, குருவானவரை மற்ற நாடுகளுக்கு அனுப்புகின்ற பொழுது ஹால் ஆஃப் த மார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அடியில் ஒரு அறை இருக்கிறது. அங்கேருந்து தான் வழி அனுப்புவாங்களாம். உனக்கு இந்த அந்த இடத்துல தான் அறிவிப்பாங்களாம், உனக்கு ஹாங்காங்கு, உனக்கு இந்தியா, உனக்கு இந்த சைனா. அப்படி எந்த இடத்துக்கு போவதாக இருந்தாலும் அவர்களுடைய ஞாபக சின்னங்கள் இருக்கிற அந்த அறையிலிருந்து அங்கிருந்து அனுப்புவதாக நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆயத்த நிலையை தான் இங்கே நாம் பார்க்குறோம். நீங்கள் தயாராகிற, கட்டாயமாக வந்து துன்பம் இருக்க போகின்றது, நீ எதிர்கொள்வாய், உனக்கு சக்தி உண்டு, நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த ஆயத்த நிலையும் தயாரிப்பும் இருக்கின்ற காரணத்தினால் தான் ஆறாம் இறைவாரத்தில் வாசிக்கிறோம், அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடியையும் ஒப்புவித்தேன், நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அவருக்கு ஒரு பர்சனல் ஒரு கன்விக்ஷன், துன்புறும் ஊழியனுக்கு வந்து நான் இதற்காக தான் துன்பப்பட போகிறேன், இதற்காக தான் அனுப்பப்பட்டேன் என்ற ஒரு பர்சனல் கன்விக்ஷன். இப்போ ஃபாதர் சொன்னாங்க, அந்த வரக்கூடிய மிஷினரிஸ்க்கு வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம இப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு தான் போகிறோம், இதை நம்ம எதிர்கொள்ள போகிறோம். ஏன்னா அவங்க ஒன்றும் அறியாமல் இல்லை, அவங்க தெரிஞ்சு தான் வராங்க. அதையும் தாண்டி இப்போ இந்த 7 வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவராகி என் தலைவன் துணை நிற்கின்றார், நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன், இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். அதாவது அந்த கடவுளின் உடன் இருப்பு. இப்போ நான் வந்து தனியாக வந்து ஒன்றும் நான் போகிறதில்லையே, த லார்ட் இஸ் வித் மீ. 2 உருவங்கள் இப்போ ஃபஸ்ட்டு சொன்னோம், இறைவன் ஆசிரியராக தென்படுகிறார். இந்த 2வது 7 வசனத்தில் கடவுள் துணையாளராக இருக்கிறார், எ கம்பானியன்.
கம்பெனி. அது ரொம்ப அழகானது. எப்படி தோபியாஸ் துன்னின்ற தூதன் போகும் பொழுது ரஃபேல் தூத துணையாக வந்தாரோ வழிநடத்தினாரோ அதே போல் என்ன செய்யணுன்றது கற்பிக்கிறாரு. அந்த கற்றதன்படி வாழ்வதற்கு வழிநடத்த துணையாக இருக்கிறார். இந்த ரெண்டு உருவகங்களும் ஒன்றுக்கொன்று இயந்து அந்த ஆண்டவரின் ஊழியன் தன் பணியை செய்ய நிறைவுபடுத்துகிறார். அந்த கடைசி பாத்திரத்தில் இருக்கிற கன்விக்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அழகு. நான் இழிநிலையை அடையேன் என்று உறுதியாய் அறிவேன். ஈஷ்வர் நமக்கு வியாதியினால் வர துன்பத்தில் கடவுள் உடன் இருக்கிறாரு. அதை விட அதிகமாக மற்றவர்களால் ஆண்டவரை ஆண்டவருடைய மதிப்பீடுகளை எதிர்ப்பவர்களால் அநியாயமாக நமக்கு வருகிற துன்பம் இருக்கிறதே அந்த நேரத்தில் பொறுமை காப்பது. மெரிட்டோரியஸ் ஃபேத்ஃபுல்னஸ் ஆஃப் திஸ் சர்வன்ட் இஸ் ரியலி ஸ்ட்ரைக்கிங் அவர் அட்டென்ஷன். எந்த அளவுக்கு பிரமாணிக்கமாக இருப்பது. நம்ம எந்த தப்பும் செய்யலை, செய்யாத நேரத்தில் அடுத்தவர்களால் வியாதியினால் விபத்தினால் வருகின்ற தீமைகளை விட நாம் நல்லது செய்து கொண்டே இருக்கும்போது மற்றவர்களால் வருகின்ற துன்பம் இருக்கிறதே அந்த நேரத்தில் கூட அதே தான் இறைவாகனர்கள் வாழ்க்கையில் பார்க்குறோம். எரேமியாவும் சொல்கிறாரு, எசேக்கியலும் சொல்கிறாரு, என் முகத்தை ஆண்டவருக்காக கருங்கல் போல வைத்திருக்கிறேன், அகிம்சை முறையை பின்பற்றுகிறேன், நான் எதிர்த்து அடிக்கவில்லை. இதெல்லாம் எதனால் முடியுதுன்னு கேட்டாக்க ஆண்டவரோடு உள்ள நெருக்கமான உறவு. ஆண்டவர் என்னை கைவிட்டு விட மாட்டார், இந்த அநியாய துன்பத்திலும் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கை. அது இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த இரண்டுமே இணைந்து போகிறது. ஒரு பக்கம் துன்பம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, நெருக்கமான உறவினால் அந்த துன்பத்தை கூட தாங்கி கொண்டு தொடர்ந்து பிரமாணிக்கமாக இருப்பது. அமெரிக்க நாட்டில் வந்து அகிம்சை முறையில் போராடி கொண்டிருந்த மார்ட்டின் லூத்தர் கிங் ஒரு நாள் இதே அனுபவத்தை அப்படியே சொல்கிறாரு. கடவுளே, இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல, மனசுக்குள்ளே சக்தி இல்லை, அடுத்து என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் வந்து நான் வந்து வழி நடத்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எனக்குள்ளேயே மனசுக்குள்ளே தைரியம் இல்லைன்னா எப்படி? ஒரு பக்கம் உயிர் பயம் இருக்குது, ஏன்னா அப்போ தான் அவங்க வீட்டில் வந்து குண்டு போட்டிருக்கிறாங்க. உங்கள் சக்தி எனக்கு கொடுங்க, என்னால் வந்து மற்றவங்க சக்தி பெறணும்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, துன்புறும் ஊழியனை பற்றி பார்த்தோம். துன்புறும் ஊழியனின் மாதிரிகையை பின்பற்றி துன்புறத்தான் நாமும் அழைக்கப்படுகிறோம். அதற்காகத்தான் இந்த செய்தி. துன்புறுகின்ற ஊழியன் யார், யாரை முன்னறிவிக்கிறார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. அவர் எந்த அளவுக்கு தம்மையே தாழ்த்தி கொண்டார், சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படிந்தார், தந்தை அவரை கைவிட்டு விடவில்லை, எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு வழங்கினார் என்று பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இன்றைய இரண்டாவது வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் அதிகாரம் இறை வசனங்கள் 6-11 முடிய அந்த பகுதியின் பின்னணியை சற்று கேட்போம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் ஒரு அழகான திருமடல். அந்த திருமடலை மகிழ்வின் கடிதம் என்று சொல்கிறாங்க. ஆனால் இந்த கடிதத்தை எப்போ எழுதினார் பவுலடிகளார்னா, சிறைச்சாலையில் கைதியாய் ஆண்டவருக்காய் விலங்கிடப்பட்ட நிலையில் எழுதுகிறார். அதுதான் முரண்பாடு. ஆனாலும் இந்த திருமடலில் வருகிற மகிழ்ச்சி, மகிழ்ந்திருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள், இந்த சொற்றொடர்கள் அடிக்கடி எதிரொலிக்கிறது. கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையினால் விளைகின்ற மகிழ்ச்சி பற்றி இந்த கடிதம் அழகாய் விளக்கி சொல்கிறது. இந்த அழகான மகிழ்வின் கடிதத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் வருகிற 6-11 வரையுள்ள இந்த அழகான கவிதை ஒரு அற்புதமான கவிதை. ஒட்டுமொத்த நற்செய்திகளின் ரத்தின சுருக்கம் என்று சொன்னால் மிக இல்லை என்று பல விவிலியல் வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவ்வளோ அழகான ஒரு கவிதை. பவுலடிகளாருடைய ஆன்மீக வளத்தை இந்த பகுதி படம் பிடித்து காட்டுகின்றது. அவர் இருக்கிற இடம் ஜெயில், முழு சுதந்திரம் கிடையாது, கட்டாயமாக அவருடைய ரிசோர்ஸஸ் எல்லாம் ரொம்ப லிமிட்டடு, அவர் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. அந்த சூழ்நிலையிலும் கூட கடவுள் அவருக்கு கொடுத்த ஒரு நிறைவான அனுபவத்தை அவர் இங்கே வெளிப்படுத்துகின்றார். இந்த கடிதம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவருடைய ஆழமான ஆன்மீக வளத்தை சுட்டி காட்டுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து என்ன அவர் பார்த்தாரோ, அனுபவித்தாரோ, கற்றுக்கொண்டாரோ அதை தான் கடிதம் முழுவதும் வெளிப்படுத்துகின்றார். அதனுடைய தொடக்கமாக தான் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டதற்கு ஒன்றாக கருதவில்லை, மாறாக தம்மையே வெறுமையாக்கி தம்மையே வெறுமாக்கி இஸ் எம்டிங் ஹிம்செல்ஃப் கெனோசிஸ். அவருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து கெனோட்டிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக கடவுளுடைய அன்பை நம் ஒவ்வொருவருக்கும் முழுமையாக பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக
தன்னையே எந்த அளவுக்கு தாழ்த்தி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்த்தி கொள்ளுகின்ற சீடத்துவ முன்மாதிரியை இங்கே வைக்கின்றார். தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பான. ஒரு பக்கம் வந்து பவுலடியார் வந்து அந்த ஆன்மீகத்தில் கடவுள் எப்படி தன்னை வெறுமையாக்குறார் அப்படின்றது ரொம்ப அழகாக அவர் வந்து கீழே இறங்கி வர்றாரு. கடவுள் தன்மையை வந்து விட்டுறாரு, அவர் வந்து அடிமை மனிதனானார், மனிதன்லேயும் வந்து அடிமையாகிறாரு, அடிமையிலையும் வந்து சாவை எடுத்துக்கிறாரு, சாவுலி வந்து சிலுவை சாவின் அந்த ஒரு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து கொண்டு வர்றாரு. அதுக்கு அடுத்த பிறகு நம்ம வந்து பார்த்தோம்னா கடவுள் எப்படி அவர் வந்து உயர்த்துறாரு. அதாவது ஒருத்தனுக்கு வந்து உலகத்தில் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய பெயர் புகழ். அப்போ எல்லா பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அந்த உயர்த்துறார். அது எப்படின்னா வந்து விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் மேலுலகோர் எல்லோரும் மண்டின்ட்டு அவரை புகழ்கின்ற அளவுக்கு உயர்த்துறாரு. அதற்கடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா மாட்சிமைப்படுத்துகிறார், அந்த ஆண்டவர்ன்ற நிலைக்கு இன்னும் உயர்த்துகிறார். ரொம்ப உண்மையிலே சொன்னால் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நற்செய்தியினுடைய சுருக்கம். பிலிப்பி நகரத்தில் கூட அந்த காலத்தில் வந்து அதை பற்றி மக்களிடம் இருந்த கருத்து கொஞ்சம் மேட்டிமை உள்ள ஒரு நகரம், யாரையும் மற்றவங்களாம் அந்த ஊரில் இருக்கவங்களே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பகுதி ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குதுன்னா ரொம்ப நீங்கள்லாம் வீண் பெருமைக்கு இடம் கொடுக்காதீங்க, தோழமை இருக்குதா, பரிவுள்ளம் இருக்குதா, இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து அந்த மனநிலை இருக்குதா, இப்படிலாம் இருக்கணும், உண்மையாகவே இருக்கணும், நீங்கள் வந்து கட்சி மனப்பான்மையோடலாம் இருக்கக்கூடாது, சண்டை போட்டுக்கூடாது, மற்றவங்களை நீங்கள் மதிக்காமல் இருக்கிறீங்க, இப்படி சொல்லிட்டு தான் இந்த பாடல் பகுதியை ஆரம்பிக்குது. கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க வேண்டும், கிறிஸ்துவின் மனநிலை நமக்குள்ளாக இருக்க வேண்டும், நாம் வந்து எதற்காக வெறுமையாக்க வேண்டும், அடுத்தவர்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. செல்ஃப் எம்டிங் அப்படிங்கிறது வந்து குடும்பத்தில் சரி, கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் நம்முடன் வாழ்கின்றவர்கள் வாழ்வு பெற வாழ்வை கொடுக்க, அடுத்தவர்களை ஊக்கப்படுத்த, உற்சாகப்படுத்த, அதைத்தான் இந்த முற்பகுதியில் நாம் பார்க்குறோம். உங்களுடைய அன்பினால், கிறிஸ்துவின் அன்பினால், தம்மையே வெறுமையாக்குகின்ற கிறிஸ்துவின் அன்பினால் அடுத்தவர்களோடு உறவாடுங்கள் என்பதை அழகாக வலியுறுத்தி சொல்கின்றார். முதல் வாசகத்தில் நம்ம வாசகம் துன்புறும் ஊழியன் வந்து அவர் வந்து முழுசாக தன்னை கொடுக்குறாரு. எந்த மனநிலையிலன்னா ஒன்று அவர் வந்து கடவுளுக்காக நம்ம செய்யணும், இன்னொரு பக்கம் வந்து கடவுள் அவர் கூட இருக்கிறார் என்ற ஒரு மன. இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம கடவுளுக்காக நம்மையே நம்ம வெறுமையாக்குகின்ற பொழுது கடவுள் நம்மை சும்மா விடுவதில்லை, அவர் நம்மை உயர்த்துகிறார். ஏன்னா அவர் உயர்த்துறது வந்து அதுவும் நமக்காக இல்லை, அந்த உயர்த்தப்படுகின்ற பொழுது கடவுள் மகிமை உருகிறார். டு கிவ் ப்ரையாரிட்டி டு காட் அண்ட் ஹிஸ் பிளான், கடவுளுடைய திட்டத்திற்கும் துருளத்திற்கும் முதலிடம் கொடுப்பதுதான் உண்மையான தாழ்ச்சி. என்னை மறைத்து, என் ஈகோவை மறைத்து, என்னுடைய சுய விழுமியங்களை மறைத்து ஆண்டவருக்கென்று முதலிடத்தை கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னையே தாழ்த்தி கீழ்ப்படிந்து கடைசியில் என்ன பண்ணார், கடவுள் அவர் வல்லமையாக உயர்த்துகிறார். அந்த ஒரு இது வந்து அப்படியே நற்செய்தி கம்பில் அழகாக இட்டு செல்கிறது. பாடுகளின் வாரத்திலும் சிந்திப்பதற்கு ஒரு அழகான ஒரு பின்னணியாக இந்த கவிதை பாடல் அமைகிறது என்பதே உண்மை. இந்த ஆரம்பிக்கிற இந்த இறைவார்த்தை பகுதி புனித வாரத்துக்கும் உயிர்ப்புக்கும் இணைப்பு கொடுக்கின்றது. இந்த இறைவார்த்தையே இயேசுனுடைய இறப்பை பற்றி பேசுகின்றது, கடைசியில் வந்து உயிர் போட முடிகின்றது. செல்ஃப் கெனோசிஸ், கெனோட்டிக் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி பேசுகின்ற பவுலடியார் ஆண்டவர் இயேசு ஆண்டவர்னா வந்து உயிர் தாண்டவருக்கு கொடுக்கப்படுகின்ற பெயர், அதையும் இங்கே இணைக்கின்றார். ஒரு பக்கம் இறப்பையும் இன்னொரு பக்கம் உயிர்ப்பையும் ரத்தின சுருக்கமாக பவுலடியார் சுட்டி காட்டுகின்றார். பிரியமானவர்களே, இந்த வாசக பகுதி அடிக்கடி எங்களுடைய திருப்புகழ் மாலையில் மாலை ஜபத்தில் அடிக்கடி வருகிறது. துறவிகளுடைய கீழ்ப்படிதலை பற்றி பேசும்போது திருச்சபை சட்டம் 601 கூட இந்த பகுதியை மேற்கோள் காட்டி சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படிந்த ஆண்டவர் இயேசுவின் மாதிரியை பின்பற்றி நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று இந்த பகுதியை மேற்கோள் காட்டி எல்லாம் சொல்லுகிறது. என்னுடைய திட்டம் நிறைவேற வேண்டும், நான் விருப்பமானதை நான் செய்வேன் என்றெல்லாம் நினைக்காமல் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து அவர் முன்னிலையில் அவருடைய பணியை செய்ய துன்புறுவது, பிறகு அவரால் நிச்சயமாக நாம் கைவிடப்படவே மாட்டோம் என்பதை உணர்ந்து வாழ்வதுதான் உண்மையான இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொள்கின்ற பாடமாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த குருத்து ஞாயிறன்று பாடுகளின் வரலாறு நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் வாசிக்கப்படுகிறது. முதல் ஆண்டு மத்தேயு நற்செய்தியிலிருந்தும், இன்று மார்க்கு நற்செய்தியிலிருந்தும், அடுத்த ஆண்டு லூக்கா நற்செய்தியிலிருந்தும் வாசிக்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும்
பெரிய வெள்ளிக்கிழமை அன்று யோவான் நற்செய்தியிலிருந்து பாடுகளின் வரலாறு நமக்கு வாசிக்கப்படுகின்றது. இன்றைக்கு வாசிக்கப்படுகின்ற மார்க் நற்செய்தியின் முக்கியமான பகுதிகளை பற்றி இப்போது நாம் சிந்திக்க இருக்கிறோம். மார்க் நற்செய்தியில் ஆண்டவருடைய பாடுகள் மிக சுருக்கமாக நமக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஏறக்குறைய ஒரு மாலையிலிருந்து அடுத்த நாள் மாலை வரை நடந்த நிகழ்ச்சிகளை மார்க் எவ்வளவு சுருக்கமாக எல்லாவற்றையும் விறுவிறுப்போடு சித்தரிக்கிறார் என்பதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு குருத்து ஞாயிறு கூட. ஆண்டவர் எவ்வாறு வரவேற்கப்பட்டார், அதற்கு பிறகு எப்படி அவருடைய பாடுகள் அமைந்தன, இந்த பகுதிகளை பற்றியெல்லாம் சற்று சுருக்கமாக சிந்திப்போம். குருத்து மந்திரித்து குருத்தோலைகளை ஏந்தி ஓசன்னா புகழ்கீதம் பாடி பவனியாக ஆலயத்திற்கு செல்வோம். இது வந்து இந்த நாளினுடைய சிறப்பு. ஆகவேதான் குருத்து ஞாயிறு என்று சொல்கிறோம். இது அழகான ஒரு விவிலிய பின்னணியை கொண்டிருக்கிறது. அதனுடைய வாசகத்தை தான் நம்ம மார்க் நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம். இதில் மூன்று சின்ன நிகழ்வுகள், சின்ன சின்ன கருத்துக்கள். ஒன்று, இயேசு கழுதியின் மீது வருகிறது, ஓசன்னா புகழ்கீதம் பாடப்படுகிறது, மற்றும் அந்த பவனியை பற்றி ஒரு சில செய்திகள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கழுதி குட்டியின் மேல் இயேசு வருகிறார். ஜக்கரியா இறைவாக்கு புத்தகத்திலே 9 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஆண்டவர் கழுதை சாந்தமான கழுதை குட்டியின் மேல் ஏறி உன்னிடம் வருகிறார் என்று சொல்லுகிறது. குதிரை மீது வந்து சண்டை போடாமல் தாழ்ச்சியோடும் சமாதானத்தின் தூதுவராகவும் ஆண்டவர் போவது ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது தொடக்கத்திலேயே. நமக்கு இயேசு எப்படி மெசியாவாக இருக்கிறார் என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டுகின்றது. அதிலும் குறிப்பாக ஓசானா என்கின்ற எபிரேய வார்த்தையினுடைய உள்ள அர்த்தம், லார்ட் வி ப்ளீட் யூ சேவ் அஸ், ஆண்டவரே எங்களை மீட்டரலாம். யாரை கேட்பாங்க? மெசியா கிட்ட தான் கேட்பாங்க. ஏன்னா இஸ்ராயல் மக்கள் வந்து மெசியாவுக்காக காத்திருந்தார்கள். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து எருசலேமுக்குள்ளாக நுழைகின்ற இயேசுவை மக்கள் மெசியாவாக அறிக்கை செய்கின்றார்கள். அதனால தான் மெசியாவே எங்களை நீர் விடுவித்தரலாம், எங்களை மீட்டுக்கொள்ளும் என்று சொல்லி பகிரங்கமாக அறிக்கை செய்வதை இந்த பகுதி சுட்டி காட்டுகின்றது. நற்செய்திக்குள்ளாக நம்மை அழைத்து செல்கின்றது. ஆண்டவர் இயேசு இந்த கடைசியாக தன்னுடைய சீடரோடு இரவு உணவு உட்கொண்டார். அந்த நிகழ்ச்சியை பற்றி வியாழக்கிழமை நாம் அதிகமாக சிந்திக்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து ஆண்டவர் வழக்கமாக தான் சென்று ஜெபித்த அந்த ஜெத்செமனி தோட்டத்துக்கு சென்றார். அங்கே பார்க்கும்போது மார்க் நற்செய்தியின்படி ஆண்டவருடைய வெறுமை, தனிமை, கஷ்டம் எல்லாம் மிக நுணுக்கமாக மார்க் சித்தரித்திருக்கிறார் என நினைக்கிறேன். கார்பன் டேட்டிங் என்று ஆராய்ச்சி பூர்வமாக பார்க்கும் பொழுது இயேசு வாழ்ந்த காலகட்டத்தை ஒட்டிய காலத்தில் இந்த மரங்கள் இருந்திருக்க வேண்டும் என்று கூட நிரூபித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த கெத்செமனி தோட்டத்தினுடைய வரலாற்று தன்மை நம்பகமாக இருக்கிறது. இதில் வந்து மார்க் அதை சித்தரிக்கும் விதம் தந்தை அவர்கள் அழகாய் சொன்னது போல, கிறிஸ்துவின் தனிமைப்படுத்தப்பட்ட, வெறுமைப்படுத்தப்பட்ட, நிராதரவான, அழுது புழம்பி தவித்து அங்கலாய்க்கிற ஒரு மனித நிலையை மார்க் அழகாக படம் பிடித்து காடுக்கிறார். அப்படி துவக்கமே ஒரு மகத்தான துவக்கம். கிட்டத்தட்ட 1 முதல் 1.5 லட்சம் மக்கள் பாஸ்கா விழாவின் போது எருசலேமில் கூடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். நகரம் பாஸ்கா விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இயேசு 12 பேரோடு கெத்செமனி தோட்டத்துக்கு வருகிறார். அதே ஒரு ப்ரொக்ரெசிவ் ஐசோலேஷன், தனியாக வர்றாரு. வருகின்ற இயேசு 12 சீடர்கள் என்று 3 சீடர்களை அழைத்து கொண்டு கொஞ்சம் போகிறாரு. 3 சீடர்களை ஜெபிக்க சொல்லிட்டு தனியாக போய் உட்கார்றாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அப்படியே தனிமைப்படுத்தப்படுகிறதை மார்க் அழகாக படம் பிடிக்கிறார். அதே போல் லூக்கா சொல்லுவார், முழந்தால் படியிட்டு ஜெபித்தார் என்று சொல்வார். மார்க் அப்படியெல்லாம் இல்லை, குப்புற விழுந்து தந்தையே கூடுமானால் இத்துன்பக்கலம் என்னை விட்டு அகழட்டும் என்று சொல்லி ஜெபித்தார் என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுனுடைய இந்த உணர்வு நிலைகளை அழுத்தம் திருத்தமாய் சொல்லி துன்புறும் ஊழியன் இறைவனின் திருவுளத்திற்கு முன்பாக ஜபிக்கிறதை, இறைவனுடைய பாடுகளுக்கு தயாராகிறதை அழகாய் படம் பிடிக்கிறார். படிப்படியாக வெறுமையாக்கப்பட்டார், தனிமைப்படுத்தப்பட்டார் அப்படின்றது வந்து அந்த கெத்செமனி தோட்டத்தினுடைய பாடுகளுக்கு, அந்த அதனுடைய துன்பங்களுக்கு முன்னால் வந்து தன் கூட இருந்த ரொம்ப நேசித்த பேதுரு கூட வந்து இவங்களாம் போனாலும் நான் உங்கள் கூட இருப்பேன்னு சொல்லி சொல்கிறவர். அந்த ஜபத்திற்கு பிறகு எவ்வளோ எந்த அளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டார்னா, நீ அவர் கூட இருந்தவர் தானான்னு கேட்கும்போது அவனுக்கு யாருன்னே தெரியாது என்று சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார் என்று சொல்லப்படுகிறது. திகிலும் மனக்கலக்கமும் எனக்கு இருக்குது, என் உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ்த்துயரம் கொண்டுள்ளது. அதை நினச்சி நினச்சிதான் அவருடைய சாட்டை அடி, பாரம், அடி, உதை, அவமானம், முள்முடி, ஆணிகள், அறையப்படுகின்ற நிகழ்வு இதெல்லாம் அவர் முன்பாக வந்து அவரை உந்தி தள்ளியிருக்க வேண்டும். அந்த வேதனை, அந்த பாடுகளுடைய அந்த முன்னோட்டம் தான் அவரை ஆழ்த்துயரத்தில் ஆழ்த்துகின்றது.
மனித இயல்பிலே நடக்கப் போகின்ற அத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் நினைவு கூர்ந்து சொல்லுன்னா துன்பம் அடைகின்றார். அந்த சூழ்நிலையில் தான் இரண்டு காரியங்களை ஆண்டவர் செய்கின்றார். ஒன்று, தன்னோடு இருக்க பக்கபலமாக இருக்க ஆறுதலாக இருக்க நீங்கள் சொன்னது போல சீடர்களை அழைக்கின்றார். இன்னொரு பக்கம் அப்பா என்று தந்தை இடத்திலே சரணடைகின்றார். தரையிலே விழுந்து ஆண்டவர் ஜெபிக்கிறார். உண்மையாகவே அந்த ஆண்டவருடைய துன்பம், கடைசியாக ஆண்டவர் ஆயினும் என்னுடைய விருப்பம் அன்று உம்முடைய விருப்பத்திற்கு பணிகிறேன் என்று சொல்ற அந்த நிகழ்ச்சி இருக்கு. தந்தையே, கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகழட்டும் அந்த ஒரு செப. இதுக்கு பேராசிரியர் லெக்ரான் அடிகளார் ஒரு அழகான விளக்கத்தை சொல்வார். எந்த இயேசு விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, உமது நாமம் போற்றப்படுவதாக, உமது அரசு வருக, உமது திருள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறுக என்று கற்றுத்தந்தாரோ, அதே இயேசு கெத்செமனி தோட்டத்தில் கற்றுத்தந்த ஜெபத்தை வாழ்கிறார் என்று விளக்கி சொல்கிறார். அழகான ஒரு கருத்து. ஜெபித்த ஜெபத்தை வாழ்வில் தடுமாறிக்கொண்டு செயல்படுத்துகின்ற ஒரு நிலையை தான் மார்க் அழகாய் பாடம் பிடிக்கிறார். ஏற்கனவே வந்து பாடுகள் பட வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப அறிவித்துக் கொண்டே இருக்கிறேன். அப்படின்னா இஸ் பர்சனலி டிட்டர்மைன்ட், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றாக தெரிகின்றது. நீங்கள் ஏற்கனவே யூதாசை பற்றி சொன்னீங்க, ராயப்பரை பற்றி சொன்னீங்க. இயேசுவை கைது செய்ய வருகிறார்கள். கைது செய்ய வரும்பொழுது கல்வனை பிடிக்க வருவது போல வருகிறீர்களே, வாளோடும் தடிகளோடும் வருகிறீர்களே என்று சொல்லி இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது சீடர்கள் அனைவரும் ஓடி போனார்கள். ஓடி மூன்று ஆண்டுகள் உண்டு உரையாடி உறவாடி உம்மோடு இறப்பதாக இருந்தாலும் நாங்கள் துணிகிறோம் என்று சொன்னவர்கள் ஓடி போகிறார்கள். இயேசு வந்து மீண்டும் ஒரு முறை எல்லோராலும் கைவிடப்பட்டு கைது செய்யப்படுகிறார். கெத்செமனி காட்சி வந்து அந்த இயேசு கைது செய்தலோடு நிறைவு பெறுகிறது. மார்க்க நற்செய்தியில் பாடுகள் சித்தரிக்கப்படும் போது மிக குறைவாகவே பேசுகிறார். தோட்டத்தில் அவர் கைது செய்யப்படும் போது அவர்களை கேள்வி கேட்டார். அதற்கு பிறகு மூன்று முக்கியமான இடங்களில் ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசுகிறார். தலைமை குருவின் வீட்டில் நீர் மெஸ்ஸியாவா என்று கேட்கும்போது ஆண்டவர் மெஸ்ஸியாதான் என்று ஒப்புக்கொள்கிறார், தான் மனுமகன் என்று ஏற்றுக்கொள்கிறார். அதே போல் பிலாத்து, நீர் யூதர்களின் அரசனா என்று கேட்கும்போது, நான் யூதர்களின் அரசன் என்று நீர் சொல்லுகிறீர் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பிறகு துன்பத்தினோடே சிலுவையில் அறையப்பட்டு ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை போல இருக்கும்போது, என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறி அழுகின்றார். இவ்வளவுதான் ஆண்டவர் பேசுவது. இயேசுவையினுடைய பாடுகளை புரிந்து கொள்ள முடியாமல், அந்த பாடுகளுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்ள முடியாமல் தவித்து போகிற, இயேசுவை பின்பற்ற இயலாமல் வாடி வதங்குகிற சீடர்கள் மக்கள் கூட்டத்தை பற்றி மார்க்கு வரி வரியாக படம் பிடித்து காட்டுகிறார். பிலாத்து இயேசுவை ஒரு பக்கமும் பரபாசை ஒரு பக்கமாக வைத்து, யார் உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, இவன் வேண்டாம் பரபாசை வேண்டும் என்று சொல்லி பரபாசை தேர்ந்து கொள்கிறது. இவரை என்ன செய்யவிடும் என்று சொல்லும் பொழுது, சிலுவில் அறிவு என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாய் தங்கள் தீர்ப்பை சொல்கிறது. இந்த படை வீரர்கள் ஆண்டவரை ஏளனம் செய்யறது, ஏதோ ஒரு சான்ஸ் ஆஃப் எ லைஃப் டைம் கிடைச்ச மாதிரி அவர் மேலே செந்நிற ஆடையை போர்த்தி இப்படிலாம் வந்து ஏளனம் செய்கிறாங்க. அப்புறம் சிலுவையில் அரைஞ்சு தொங்கிட்டு இருக்கும்போது கூட அந்த மனுஷனை நிம்மதியாக சாக விட மாட்டுறாங்க. யூதர்களின் அரசனாக இருந்தால் நீ கீழே இறங்கி வா, இஸ்ரேலின் அரசன் ஆகிய மெஸ்ஸியா போது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் நம்புகிறோம் என்ற இந்த கேள்விகளை எல்லாம் இயேசுவு மேல் இயேசுவுக்கு விடுக்கப்பட்ட மிகப்பெரிய சோதனையாக சுட்டி காட்டுகின்றார்கள். அந்த சோதனையையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கின்றார், எதிர்கொள்கின்றார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தனி என்று சொல்கிறார். என் தந்தையே என் தந்தையே ஏனனை கைவிட்டீர் என்று சொல்லி, இயேசுனுடைய சந்தேகமோ கடவுளால் கைவிடப்பட்டமோ என்று அங்கலாய்ப்பாக இருக்கிறதா என்று ஒரு சிலர் கேள்வி கேட்கலாம். ஒரு நம்பிக்கையற்ற நிலையின் கூக்குரலை எழுப்புகிறாரே என்று சொல்லி கேட்கலாம். இதற்கு சொல்லப்படுகிற அழகான விளக்கம் என்ன என்று சொன்னால், இது வந்து ஒரு திருப்பாடல். இந்த திருப்பாடல் 22வது திருப்பாடல். சிலுவையில் தொங்குகின்ற இயேசு இந்த திருப்பாடலை ஜெபிக்கிறார். துன்புறும் ஊழியனாக, அநீதியாக துன்புறுத்தப்படுகின்ற ஊழியன் ஜெபிக்கின்ற ஒரு ஜபமாகத்தான் இதை பார்க்க வேண்டும். வழிய நம்பிக்கையற்ற மனிதனின் ஒரு கூக்குரலாக இதை நாம் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் உயிர்விட்ட போது அந்த நூற்றுவர் தலைவருடைய விசுவாச அறிக்கை பார்த்தீர்களா, அதை பற்றி மிக மிக அதிகமாக பேசுகிறார்கள். உண்மையாகவே இவர் இறைமகன். மார்க்க நற்செய்தியின் உச்சக்கட்டமாக வருவது இவருடைய நம்பிக்கையினுடைய அறிக்கை என்று சொல்லுகிறார்களா. மெசியானிக் சீக்ரெட் என்று சொல்வார்கள். மெசியா பற்றிய உண்மை,
இந்த மெசியா பற்றிய உண்மை மார்க் நற்செய்தியின் தொடக்க அதிகாரங்களிலிருந்து கடைசி வரை பொற்றி பொத்தி பாதுகாக்கப்படுகிறது. இயேசு புதுமை செய்தாலோ, குணப்படுத்தினாலோ, பேய்பற்றினாலோ, நலம் பெற்றாலோ யாரிடமும் இதை சொல்லக்கூடாது என்று சொல்லி கண்டிப்பான கட்டளை எடுக்கிறார். மார்க் எழுதிய நற்செய்தியின் முழு முத்தாய்ப்பான ஒரு செய்தியை புறவினத்தாராகிய ஒரு நூற்றுத்தருனுடைய வாயிலே மார்க் போடுகிறார். உண்மையாகவே இவர் இறைமகன் என்று சொல்வதன் வழியாக மார்க் தன்னுடைய நற்செய்தியின் திறவுகோலை இறுதி பகுதியில் வைக்கிறார். கடவுளின் மகனாக இயேசு கிறிஸ்துவின் பற்றிய நற்செய்தி என்று 1:1 ஆரம்பிக்கிற மார்க் அதை பற்றிய செய்தி நடுவே எங்கேயும் சொல்லாமல் இறுதி வசனங்களிலே இவர் உண்மையாகவே கடவுள் மகன் என்று சொல்வதன் வழியாக இன்க்ளூசியோ என்று சொல்லப்படுகிற முதல் இறுதி என்கின்ற நிகழ்வில் வைத்து முடிக்கிறார். பிற்பகல் 3 இயேசு எலோயி எலோயி லாபா சமக்தான் என்று சொல்லி உயிர் விடுகின்றார். இந்த 3 யூதர்களுக்கு பலி செலுத்துகின்ற நேரம், பாவ பரிகார பலி செலுத்துகின்ற நேரம். மார்க்கு அழகாக உலக மக்களுடைய பாவங்களுக்காக இயேசு தன்னுடைய உயிரை பலியாக கொடுத்தார், பாவத்தினுடைய பரிகாரமாக தன்னை அர்ப்பணித்தார் என்பதை வெகு அழகாக இங்கே பதிவு செய்கின்றார். பிரியமானவர்களே, இந்த குருத்து ஞாயிறு பாடுகளின் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகின்றது என்று நாம் ஏற்கனவே சொல்ல கேட்டோம். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தியானிக்க எத்துணை ஆழமான பகுதிகள், நம் உள்ளத்தை தொடுகின்ற பகுதிகள் பார்த்தீர்களா? துன்புறும் போது நம் வாழ்வுக்கு அர்த்தம் உண்டு என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். வாழ்வு தரும் இறைவார்த்தை, துன்புறுவதில் நமக்கு ஆறுதல் அளிக்கின்ற இறைவார்த்தை. இந்த வாரம் உங்களுக்கு, உங்கள் அனைவருக்கும் அருளின் காலமாக, புனிதத்தின் காலமாக, உங்கள் வாழ்க்கையை உண்மையாகவே ஆண்டவரை நோக்கி முழுவதுமாக திருப்பும் காலமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். வாழ்வு தரும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கோரி விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.